திருட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் எதை உபயோகப்படுத்தினால், எதை பயன்படுத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி, அதே போல ரிஷபம், கன்னி, மகரம் மூன்று லக்னத்தார்களும் லக்னம் ராசி ரெண்டு பேருமே இதை செய்யலாம். மூலிகைகள், நவரத்ன கற்கள், உபநவரத்ன கற்கள் இதை உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், சர்வ நிச்சயம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், செம்பு பாத்திரத்தில் தினமும் நீர் வைத்து அந்த நீரில் நீங்கள் குடிக்க வேண்டும். அதை வந்து அடுத்த நாள் கூட குடிக்கலாம். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னத்தார்கள் மூலிகைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் ராசிக்குரிய மூலிகைகள், நட்சத்திரத்துக்குரிய மூலிகைகள் அது தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பாங்க. பரணி அப்படின்னா நெல்லிக்காய், விருட்சத்தை பயன்படுத்துங்கள், அல்லது அதனுடைய வேரினை பயன்படுத்துங்கள், அதனுடைய குச்சிகளை பயன்படுத்துங்கள், அது உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ ரிஷபத்துக்கான மூலிகை என்னன்னு பாருங்கள், கன்னிக்கான மூலிகை என்னன்னு பாருங்க, மகரத்துக்கான மூலிகை என்னன்னு பாருங்க. அந்த மூலிகையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்த பாருங்கள். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை, செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து செம்பு தம்ளர் அல்லது செம்பு குடம், செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அருந்தி பழகுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். இது ஒரு எளிய பரிகாரமாகும். இதை மூன்று ராசி மற்றும் லக்னத்தார்கள் இதை செய்தால் நல்லதே நடக்கும். உங்களுடைய சூட்சுமமான விஷயங்களை எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் கடைபிடிங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.